ಪಳ್ಳಿ அடுத்த பாசுரம் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். இன்றைய பாசுரத்தின் இன்சுவை மிகவும் அலாதியானது. ஆம், இது போன்ற பகவத அனுபவத்தில் பாசுரங்களுடைய திவ்யமான அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம் எப்பொழுதும் நினைத்து வந்தோமேயானால் நமக்கு ஏற்படக்கூடியதான ஆனந்தம் அதற்கு எல்லையே கிடையாது. புள்ளின் வாய் கீண்டானை பள்ளத்தில் மேயும் பறவையுரு கொண்ட கள்ள அசுரன் யாரவன்? பகாசுரன். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானே. ஒன்று தெரியுமா, நமக்கு எம்பெருமானும் பிராட்டியும் தாய் தந்தையர் இல்லையா? பெருமானைத்தானே நாம் தந்தையாகவும் பிராட்டியைத்தானே தாயாகவும் வழிபடுகிறோம். அப்படி நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய பெருமானையும் பிராட்டியையும் பிரித்தவன் யார் என்று சொன்னால் அந்த பொல்லார அரக்கனான ராவணன். அதே போன்று பெருமான் கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கிறானே, அவனுக்கு தாய் தந்தையர் தேவகியும் வசுதேவரும். அவர்களை பிணைத்த பொல்லாரக்கன் யார்? காராகிரகத்தில் சிறைச்சாலையில் தேவகியும் வசுதேவரும் சொல்லொணாத துயரங்களை அனுபவித்தார்கள். கிருஷ்ணனுக்கு முன்பாக பிறந்த ஆறு குழந்தைகளை கம்சன் கல்லில் மோதி கொன்றானல்லவா? அத்தகைய பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தான். அவனை சிம்மாசனத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டு அவனுடைய தலைமையரை பிடித்து தெருத்தெருவாக இழுத்துக்கொண்டு தான் கேசவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் இப்பொழுது தன் தாய் தந்தையரை பலவிதமாக துன்பத்தில் ஆழ்த்திய அந்த அசுரஸ்வபாவம் கொண்டவனான கம்சனை பிடித்து இழுத்து கேசவன் என்று பெயர் பெற்றானாம் கிருஷ்ணன். கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் எல்லோரும் இங்கே யமுனைக்கரைக்கு எந்த இடத்தில் முக்கியமாக இந்த விரதத்தை செய்வதற்காக எல்லோரும் கூட வேண்டும் குழுமி தெளிக்க வேண்டும் என்பதாக ஒரு சங்கேதம் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோ அந்த இடத்திற்கு வந்தாகிவிட்டது. பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்காள் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. பெண்ணே, இன்னுமா சுக்ரோதயம் ஆகிவிட்டது பார்த்தாயா? பின் மாலை வேளை கடந்து சூரிய உதயம் ஆகக்கூடிய சமயம். வெள்ளி எழுந்து விட்டது, வியாழம் உறங்கிவிட்டது. நட்சத்திர மண்டலத்தின் கதி விசேஷங்களை எல்லாம் ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் காண்பிக்கிறாள். வெள்ளி எழுந்து வியாழமரங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் கீழே புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்திலும் சரி, கீசுகீசென்றெங்கும் மாறைச்சாத்தன் பாசுரத்திலும் சரி, அந்த பறவைகள் எழுந்த ஒலியை ஆண்டாள் காண்பித்தாள். ஏன் தெரியுமா? நாச்சியார் பிறந்த ஊரில் பறவைகளுக்கு பகவத் விஷயத்தை தவிர்த்து வேறு என்ன பொழுதுபோக்கு இருக்க முடியும் என்று கேட்கிறார் பராசர பட்டர். புல்லும் சிலம்பினகான் மீண்டும் மீண்டும் பட்சிகள் சிலம்பு ஆரம்பித்து விட்டன. போது அரி கண்ணினாய் அழகியதான கண்களை உடையவள், புஷ்பம் மலர்வதைப் போன்று அந்த சூரிய உதயத்தில் தாமரைப்பூ மலர்ந்தால் அந்த தாமரைப்பூவுக்கு என்ன ஒரு அழகு உண்டோ அதுபோன்று இந்த பெண்ணினுடைய கண் அழகாக மலர்ந்தது என்றால் அது பார்க்கும் பொழுது ஆனந்தத்தை அளிக்கும். இது கண்டுதான் கண்ணன், கண்ணழகுடைய கண்ணன் இந்த பெண்ணின் கண்ணழகிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறானாம். போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. இது என்ன காலம்? அயம் சகால சம்பிராப்த புண்ணிய பரமசோபனாக என்பார் வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்தில். முதலில் நாம் நம்முடைய காலங்களை கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதொரு காலம் கிடைத்தது என்றால் ஒரு பொழுதும் அந்த காலத்தை நாம் வீணடிக்கவே கூடாது. அன்பர்களே, ஒரு விஷயத்தை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய காமக்ரோதங்களினாலே நாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஒரு பொழுது வீணடித்து கொள்ளக்கூடாது. இது ஒரு சரியான சந்தர்ப்பம், இதுதான் மதி நிறைந்த நன்னாள் என்னும் பொழுது அதற்கு உரியதான முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டிய சமயத்தில் எவராவது பள்ளி கிடப்பார்களோ இந்த திருவாய்ப்பாடியில் உன்னை தவிர்த்து மற்ற எல்லோரும் யமுனையில் ஸ்நானம் செய்து
வழிபாடு நடத்துவதற்கு தயாராகி விட்டார்கள். நீ மட்டும்தான் இன்னும் உறக்கத்தில் இருப்பதை போன்று நடித்து கொண்டிருக்கிறாய். ஆகையால் உன்னுடைய கள்ளம் தவிர்ந்து உறங்குபவர்களை எழுப்பலாம், உறங்குவதைப் போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாதல்லவா? வேண்டாம் பெண்ணே, அப்படி ஒரு நிலைப்பாடு உனக்கு இருக்க வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் காத்திருக்கிறோம், வந்து சேர்ந்து கொள். ஆனந்தமான இந்த பாகவதர்கள் திரளில், இந்த கோஷ்டியில் நீயும் சேர்ந்து சங்கமித்தால் அது இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? ஆகையால் வந்து கிருஷ்ணானுபவத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்கும்படியாக செய்வாயாக என்கிறாள்.